இன்றைக்கி என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து இந்த டவுட் கேட்டாங்க. இந்த கொஷின் பார்க்கும்போது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? இட்ஸ் வெரி சிம்பிள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் வேவ் டிஸ்டர்பன்ஸ் ப்ரொபகேட்டிங் இன் பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சஸ் கிவன் அஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் அட் டி இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/1 பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் டி இஸ் ஈக்குவல் 2 செகண்ட்ஸ். இதில் எக்ஸ் ஒய்ன்றது மீட்டர்ஸில் இருக்குது. த ஷேப் ஆஃப் த வேவ் டிஸ்டர்பன்ஸ் டஸ் நாட் சேஞ்ச் டியூரிங் த ப்ரொபகேஷன். The velocity of the wave, ரொம்ப சிம்பிள் பாருங்களேன். இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், y is equal to 1/1 பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் யூனிட்டில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, பொசிஷனை பொசிஷனோட தான் சப்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோமோஜெனிட்டி ப்ரின்சிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போது எக்ஸ்ன்றது இங்கே பொசிஷன் சொல்லிட்டாங்க, மைனஸ் 1னா கண்டிப்பாக இது பொசிஷன், அதாவது டிஸ்டன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு குவான்டிட்டியாக தான் இருக்கணும். ஸோ speed is equal to distance travel divided by time taken. அப்போ distance is equal to speed into time தானே? Correct. இங்கே இதை தான் ஒன்னு கொடுத்துருக்காங்க, 1 is equal to v into t. டைமை வந்து t is equal to 2 seconds கொடுத்ததுனால நம்ம t is equal to 2 seconds போட்டோம்னா v is equal to 1/2, that is 0.5 meter second per minus 1. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ நம்ம காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் எது நினச்சாலும் அதுக்கு ஒரு சிம்பிளாக சொல்யூஷன் இருக்கும், அந்த சொல்யூஷன் தான் இது. இதே மாதிரி டவுட்ஸ் இருக்கிறத எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.